கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாளின் தியான தலைப்பு கர்த்தர் நம் பட்சம் தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் ரோமர் எட்டு முப்பத்தி ஒன்று ஆல்பர்ட் ஸ்வீட்சர் ஒரு டாக்டர் அவருடைய மருத்துவமனையில் வாட்டசாட்டமான ஒரு ஆதிவாசி மனிதன் வந்தான் அவன் கைகளில் இரும்பு விலங்கு போடப்பட்டிருந்தது அந்த மனிதனின் பெயர் ஷாம்பி அவனுடைய பைத்தியக்காரத்தனத்தால் ஒரு பெண்ணை கொலை செய்து விட்டான் அவனுடைய உள்ளத்தில் பயமும் வருத்தமும் இருந்ததை ஸ்வீட்ஸர் கண்டார் அவனுடைய இரும்பு விலங்குகளை அகற்றும்படி வேலைக்காரரிடம் கூறினார் பயத்தினால் யாரும் அதற்கு முன்வரவில்லை ஆகவே அவரே அவ்விலங்குகளை கலற்றினார் அவர் அவனுக்கு தூக்க மாத்திரைகளை கொடுத்தார் அவற்றை சந்தோஷமாக உட்கொண்டான் முதன் முதலாக எந்தவித மனக்கவலையுமின்றி நன்றாக தூங்கினான் டாக்டர் ஷாம்பிக்கி சுதந்திரம் கொடுத்தார் அவன் தானாகவே அவனது அறையில் முன்பக்கத்திற்கு வந்து விடுவான் அவனுக்கு கடினமான பணியை கொடுத்தாலும் அதை பயங்கர ஆற்றலோடு செய்து முடிப்பான் இதை கண்ட மருத்துவமனை ஊழியர்கள் பயந்தார்கள் ஒரு நாள் ஸ்வீட் சார் அவனிடம் ஒரு கோடாரியை கொடுத்து செடி கொடிகளை அதை கொண்டு வெட்டி சுத்தமாக்கும்படி அவனிடம் கூறினார் ஷாம்பி அந்த கோடாரியை தொடுவதற்கே பயந்தான் ஒருவேளை அதை கொண்டு ஏதாவது செய்து விடுவோமோ என்று பயந்தான் ஸ்வீட்சரோ எனக்கே பயமில்லை நீ ஏன் பயப்பட வேண்டும் என்றார் மருத்துவமனை ஊழியர்கள் பயந்து கொண்டு ஒதுங்கி நின்று பார்த்து கொண்டிருக்கையில் அவர்கள் இருவரும் கோடாரிகளோடு காட்டிற்கு சென்றனர் சில மணி நேரங்கள் கழித்து இருவரும் திரும்பி வந்தனர் ஷாம்பியின் உடல் வேர்வையால் நினைந்திருந்தது ஆனால் அவனது முகத்தில் புன்சிரிப்பு மலர்ந்திருந்தது அவனுக்குள்ளே இருந்த அரக்கன் அன்பினால் வீழ்த்தப்பட்டான் இது எவ்வாறு நடந்தது அவன் மேல் இன்னொருவருக்கு நம்பிக்கை வந்ததால் அவன் பட்சமாய் டாக்டர் அவனோடு இருந்ததால் அவனது குணம் மாறிற்று வேதத்தில் கூட கோலியாத்திற்கு பயந்து எல்லாரும் ஒதுங்கி நிற்கும்போது சேனைகளின் கத்தர் என் பட்சம் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கோலியாத்தை எதிர்கொண்டு போனார் தாவீது பெரிய அரக்கனான கோலியாத்தை வீழ்த்தினார் அவனை வீழ்த்துவதற்கு அவனுக்கு சிறிய கூலாங்கல் போதுமாயிருந்தது ஏனென்றால் அவனோடு சேனையின் கர்த்தர் அவன் பட்சமாய் இருந்தார் ஆம் பிரியமானவளே நம்முடைய வாழ்க்கையிலும் கோலியாத் போன்ற பெரிய பெரிய பிரச்சனைகள் நம்மை சுற்றி நிற்கலாம் நாம் அதை சந்தித்து கடந்து சென்று கொண்டிருக்கலாம் கர்த்தர் நம் பட்சம் என்ற நம்பிக்கையை நாம் கொள்ளும்போது கடவுள் நம் பக்கத்தில் இருக்கும்போது நாம் ஜெயிப்பது உறுதி என்ற நிச்சயம் நமக்கு உண்டு ஜெபம் அன்பின் பிதாவே அண்டவரை தர்மியான காலை வேளையிலும் கத்தர் என் பட்சத்தில் இருக்கும்போது எங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யார் என்ற வசனத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா கோலியாத் போன்ற அரக்கன்கள் எங்களுடைய வாழ்க்கையில் சூழ்ந்து நிற்கலாம் ஆனாலும் நீர் எங்களது பட்சத்தில் நிற்கும்போது அந்தவரை எந்த பெரிய அரக்கனையும் மாற்ற முடியும் என்ற விசுவாசத்தை எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்திடும் அன்றுவரை இந்த வார்த்தையின் கொண்டு இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்துடலும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தர் நம் பட்சம் என்ற நம்பிக்கை கொள்வோம் கடவுள் நம் பட்சத்தில் இருக்கும்போது நாம் ஜெப் ஜெயிப்பது உறுதி